இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, அர்ஜுன் கேன் ரோ அபவுட் 18 கிலோமீட்டர் பர் ஆர் இன் ஸ்டில் வாட்டர். இட் டேக்ஸ் ஹிம் த்ரைஸ் ஆஸ் லாங் ஆஸ் டு ரோ அப்ஸ்ட்ரீம் ஆஸ் டு ரோ டவுன்ஸ்ட்ரீம் த ரிவர். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ரன்னிங் ரிவர். அதாவது க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா, அர்ஜுன்ற ஒரு ஸ்டில் வாட்டர், அதாவது ஒரு நதியில பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல ஓட்டிட்டு போறாரு. அவருக்கு அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது த்ரைஸ் த டைம், 3 மடங்கு நேரம் அதிகமாகுது. இதுவே டவுன் ஸ்ட்ரீம்ல போனா 3 மடங்கு நேரம் கம்மியாகுது. அப்ப ரன்னிங் ரிவரோட ஸ்பீட் என்னன்னு க்வெஸ்சன்ல கேட்டுட்டாங்க. ஹிந்த் பாத்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த அப்ஸ்ட்ரீம் டேக்ஸ் தி ட்ரைஸ் த டைம் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம். அதாவது டவுன் ஸ்ட்ரீம்ல இப்ப ஒரு மணி நேரத்துல போனாங்கன்னா, அப்ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துல போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க அடுத்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் ஈக்வல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2. அதே மாதிரி ஸ்பீட் இன் ரன்னிங் வாட்டர் பாத்தீங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை 2 ஆல பண்ணிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். இப்ப டவுன்ஸ்ட்ரீம்ல ஆகிற டைம் பாத்தீங்கன்னா, அப்ஸ்ட்ரீம்ல ஆகிற டைம் விட 1/3. சின்ஸ் தி டவுன்ஸ்ட்ரீம் டேக்ஸ் 1/3 டைம் டு கவர் தி சேம் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி அப்ஸ்ட்ரீம். அதாவது டவுன்ஸ்ட்ரீம்ல வந்து ஒருங்கிற 3 பங்கு தான் டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ஸ்ட்ரீம்ல போகிறதுக்கு. இப்ப அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் நான் எக்ஸ் எடுத்தேன்னா, அப்ப டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 3x இருக்கும் போது, இப்ப அப்ஸ்ட்ரீம்ல நான் 10 கிலோமீட்டர்ல போனேன்னா, டவுன் ஸ்ட்ரீம்ல 30 கிலோமீட்டர்ல நான் போவேன். சோ தட் எனக்கு டைம் ஆனது 1/3 ரெடியூஸ் ஆயிடும். இப்ப இன்னொரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த ஸ்டில் வாட்டர் வந்து 18 குடுத்துறாங்க. ஆனா ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த ஸ்டில் வாட்டர்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். இங்க எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா 3x, அப்ஸ்ட்ரீம் வந்து x. So that I am adding x plus 3x divide by 2. அதுல இருந்து ஆட் பண்ணா 4x னு வரப்போது. இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தேன். So 18 2 is 36. அப்ப 36 is equal to 4x. அப்ப என்னோட x ஓட ஆன்சர் 9 கிலோமீட்டர் னு வருது. அப்ப என்னோட அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து x னு சொல்லியிருக்கேன். So அப்ஸ்ட்ரீம் ஓடது 9 கிலோமீட்டர் னு, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 3x. So that எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் வந்து 27 கிலோமீட்டர் பர் ஹார் னு கிடைக்குது. இப்ப ஸ்பீட் இன் ரன்னிங் வாட்டர் ஃபார்முலா என்னது, டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து அப்ஸ்ட்ரீம் சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். சோ 27 9 ஆல சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணா எனக்கு 18 டிவைடட் பை 2, அப்ப 9 கிடைக்குது. சோ ஸ்பீட் ஆஃப் த ரன்னிங் வாட்டர் பாத்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் பர் ஹார்.